ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏழு பொய்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பொய்களை சந்திச்சாலும் இந்த ஏழு பொய்கள் வந்து எல்லார் லைஃப்லையும் வந்து காமனாக இருக்கும். அண்ட் அதனால தான் இந்த ஏழு பொய்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லைஃப்பை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் வந்துருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அண்ட் இதில் மொதல் போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். இப்படி சொல்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பவே நம்பாதீங்க. ஏன் ஸ்கூல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்னா, சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தேவை. அண்ட் அதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஸ்கூல்ஸுங்கிறது இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஸ்கூல் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும், ஸ்கூல்ஸுங்கிறது அதுக்காண்டி தேவையில்லாத ஒரு விஷயமா என்றைக்குமே வந்து ஆகாது. அதுதான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். அங்கே தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கற்றுக்கிட போகிறோம், எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சேஃபான வகையில். ரெண்டாவது போய் மார்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து மெயினான பொய்னே சொல்லலாம். இப்போ இருக்க நிலமையில நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து தேவையான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தேவை தான் படும். ஆனால் அது சில இடங்களில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவிலே இருக்கக்கூடிய டாப் காலேஜில் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களுமே இப்போ எந்த மாதிரி மாறிடுச்சுன்னா, ஒவ்வொரு ஒரு ஃபீல்டுன்னு வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா, அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து வச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி காலேஜஸ்க்குமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து சில காலேஜஸ்ல வந்து இன்டர்வியூ மாதிரி வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த இன்டர்வியூ எல்லாம் எதுக்குன்னா, உங்களுக்கு உண்மையுமே வந்து இந்த ஃபீல்ட் மேல வந்து பேஷன் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கும். அதனால நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து மார்க் எடுக்கிறக்காண்டி படிக்கணுங்கிறத விட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத சூஸ் பண்றதுக்கு அளவுக்காட்டு நம்ம படிச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பண்ணல. அது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நானும் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட் வந்து மார்க் எடுக்கணுங்கிறக்காண்டி, மார்க் எடுத்து பாஸ் ஆனா போதுங்கிற மாதிரி படித்தேன். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறக்காண்டி படிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், என்ன நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத அந்த டைத்துல வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ற அளவுக்கு நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணணுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து அந்த விஷயத்துல இருந்து நம்ம பாஸ் ஆகிக்கிற அளவுக்கு எடுத்தாலே வந்து போதுமானதான் இருக்கும். அப்போ பாஸ் ஆனால் மட்டும் போதும்னு சொல்கிறேன், அப்போ அந்தளவுக்கு மட்டும் படித்தா போதுமானும் கிடையாது. ஏன்னா இன்னுமே வந்து நம்ம வந்து டெவலப் ஆகலை. இன்க்ளூடிங் வந்து காலேஜஸில் வர கம்பெனியுமே நம்மளுடைய ஆதிகாலத்து ஸ்கூலில் இருந்து வரக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாத்தையும் வச்சு வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ காம்படிஷன் ஹெவி ஆகிட்டுங்கிறதுனால அந்த ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. மொத்தமாக வந்து ஒதுக்கி தள்ளிட முடியலனாலும் அந்த மார்க்ஸ் வந்து எடுக்கலைன்னா ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் வந்து நம்ம பாஸ் ஆகினாலே போதும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டாலே இந்த மார்க் பெரிய பிரச்சனையாக இருக்காது. அண்ட் மூணாவது லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் நாட் கேர் அபவுட் மணி. இந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து பொய்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பணம் வந்து தேவையில்லைன்னு சொல்றவங்க பல பேர் வந்து பணக்காரங்களா தான் இருப்பாங்க. பணத்தை அதிகமா இருக்கவங்க தான் வந்து பணம்லாம் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, அது வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, அதோட நிறைய விஷயங்கள் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சேட் ரியாலிட்டி என்னன்னா, பணம் தான் வந்து இந்த உலகத்துல முக்கியமா இருக்கு. பணம் இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்களே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் லெவலுங்கிறது எங்க இருக்குங்கிற இருப்பாங்க. அண்ட் அதனால பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதனால பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும், அதே மாதிரி அதை எப்படி செலவு பண்றது, அதை எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறதையும் பார்த்தாதான் அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளால வந்து எஸ்கேப் ஆக முடியும். நம்ம இப்போ நம்ம நிலைமையே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் வந்தோம்னா, நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து மணியை வச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால தான் நம்ம இப்போ இந்த லெவலில் இருக்கும். அண்ட் இதை விட்டு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலனாலும் இதே லெவலில் சர்வே பண்ணணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மணியை பற்றி கேர் பண்ணியே தான் ஆகணும். அதனால யாராட்ட வந்து டோன்ட் கேர் அபவுட் மணின்னு சொன்னாங்கன்னா, சரா போத்திட்டு போடா. I love you so much, money. அண்ட் அஞ்சாவது லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் நீட் அ காலேஜ் டிகிரி. இது ஏன் பெரிய லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸே வந்து சொல்லுவாங்க அது பெரிய விஷயம் இல்லைங்கிறது. ஆனால் அவங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட்னு எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, மினிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு காலேஜ் டிகிரி இருக்கவங்க தான் கொடுப்பாங்க. அது ஏங்கிறது வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து அவங்களுடைய இன்கம் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல. திடீர்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களை வந்து ஃபயர் பண்ண வேண்டிய நிலைமை, ஃபயர் பண்ணுறதுங்கிறத விட அவங்களால உங்களை வந்து வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து வெளியே போகும்போது வந்து சஃபர் ஆகக்கூடாதுங்கிறது வந்து அவங்க மேலே ஒரு எண்ணமாக இருக்கும். இதே இது ஒரு மினிமம் வந்து ஒரு டிகிரி வச்சுருந்தானா அடுத்த ஒரு ஜாப்ல போய் வந்து சர்வைவ் ஆயிடுவாங்கிற ஒரு ஷுவாரிட்டி வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் பல ஃபீல்ட்ஸ்லேயும் வந்துருக்கு. இப்போ வந்து சில கம்பெனிஸ் என்ன தான் வந்து இந்த மாதிரி டிகிரி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வந்து இப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால வந்து நம்மளால வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட முடியாது டிகிரி தேவையில்லைன்னு சொல்லி. டிகிரி எதுக்கு வந்து தேவைப்படுதுன்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டன்ஷியலான ஒரு பர்சன் தாங்கிறதுக்கு ஒரு இனிஷியல் கீ மாதிரின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இதே இது உங்கள்ட்ட அந்த டிகிரி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்கில் ஏதாட்டும் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து டிகிரியோட வந்து வேல்யூபிளான ஸ்கில்லாக இருக்கணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே விடணும்னா வந்து டிகிரி தான் வந்து கேட்பாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் உள்ளே போகணுன்னாலே அப்படி டிகிரி இல்லைன்னா அந்த ஒரு சமயத்தில் வந்து அடி வாங்கும். இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இன்டர்நெட் இருக்கிறதுனால வந்து ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டிகிரியை வேணாம்னு சொல்கிறீங்கன்னா அதோட வந்து அதிக லெவலில் ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் ஏதாட்டும் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத பாருங்கள். அண்ட் அதை வச்சு உங்களால் சர்வே பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்டு டிகிரி வந்து வேணுமா வேண்டாமாங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாமல் டிகிரி வந்து தேவையில்லை நீங்கள் வந்து உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்கில்லையும் இல்லாமல் டிகிரியும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ வந்து ஒன்று ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. டிகிரியை வாங்கினதுக்கு அப்புறமே வந்து ஸ்கில் தேவை. நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடாது. அந்த ஜாப் போக வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் கண்டிப்பாக வந்து தேவை. அப்படி ஸ்கில் இல்லாமல் நீங்கள் பெரிய காலேஜில் போயிட்டு வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்கிறதுல அவங்க மேலே என்ன தான் வந்து பிளேம், அவங்க வந்து சரியாக சொல்லிதரல அப்படிலாம் சொன்னாலும் ஃபஸ்ட் ஹேண்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கிறதும் அங்கே ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து காலேஜ் டிகிரி வேணான்னு சொல்கிறீங்கன்னா ஒன்று ரெண்டு வாட்டி வந்து யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான ஸ்கில் ஏதாட்டும் ஒன்று இருக்காங்கிறது. அண்ட் ஆறாவது விஷயம் என்னென்னா பெரியவங்களை மதித்து அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு நடங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து லைன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க எப்போவுமே வந்து கரெக்டாக வந்து சொல்ல போகிறாங்கிறத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட வந்து அதிக வருஷம் இருந்தாங்கிறதுனால அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் வந்து நிறைய விஷயங்களில் நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து அவங்களா வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள சுற்றி உள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்மளால வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்குன்னு வந்து சூஸ் பண்ணணும். பட் அதில் வந்து ஒரு கன்சர்ன் வந்து கேட்டுக்கலாமே தவிர அவங்க சொல்கிறாங்களேங்கிறக்காண்டி பிளைண்டாக நம்ம வந்து அதை தான் மரியாதை அதனால அவங்க சொல்கிறது வந்து கேட்கணும்னு சொல்லி வந்து நம்ம பிளைண்டாக இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதோட இப்போ வந்து நம்மளுக்கு அதில் வந்து அதிகமாக வந்து நாலேஜ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரியான எந்த விஷயங்களாகவுமே இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு வந்து பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜை பற்றி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணியிருப்போம், அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதாங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் விட என்ன ஒரு பெரிய விஷயம்னா அட் த எண்ட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த பிளேம் வந்து நம்ம மேலேயாட்டு வந்து விழும். நம்ம தான் வந்து காரணமாக இருந்தோம்னு சொல்லியாட்டு வந்து ஆறுதலாக இருக்கும். நம்ம எடுத்த டிசிஷன் தான் வந்து ஃபெயில் ஆகிட்டுங்கிறது இருக்கும். மற்ற யாரோ வந்து சொல்லி நம்ம அந்த விஷயத்தை எடுத்து ஃபெயில் ஆகிட்டுங்கிற மாதிரி இருக்காது. நம்ம எடுத்து வந்து ஃபெயில் ஆனோம்னா யார் மேலேயும் வந்து பிளேம் பண்ண மாட்டோம், அடுத்து என்னங்கிறத தான் பார்ப்போமே தவிர அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் அது ஒரு பொய்யாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபைனலான ஏழாவது விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பெக்ட். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே வந்து தப்பாக தான் வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே இருக்க பயம் வந்து அவர் மேலே உள்ள மரியாதைனால வர்றது கிடையாது. பயங்கிறது பயம் தான், மரியாதைங்கிறது மரியாதை தான். என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து பயந்து வந்து விலகி போகிறாங்கன்னா அது நம்ம மேலே உள்ள பயமாக மரியாதையாங்கிறது நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும். அது மேக்ஸிமம் வந்து பயமாக தான் இருக்குமே தவிர மரியாதையாக இருக்காது. மரியாதைங்கிறது மனசில் இருக்க வேண்டியது, பயத்தில் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க யாரும். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும்னே சொல்லலாம். டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு போலீஸ்மேனாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஜாப்பில் வந்து ஒரு டீம் லீடர் ஆகிங்க இல்லாட்டி மேனேஜர் ஆகிங்க, இது எல்லா விஷயத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீச்சரை எடுத்துக்கலாமே. ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்காங்க, அந்த கிளாஸ் வந்து பசங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னா அந்த பசங்க வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க, அதில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக போயிடும். இப்படி போகும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவனுக்கு வந்து பயம் வர வச்சு உங்களை வந்து கவனிக்க வைக்கணுங்கிறத விட அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி அவனை கவனிக்க வைக்கலாங்கிறது தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய கோலாக இருக்கணும். அவனை பயமுடுத்தி நீங்கள் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்க வைக்கலாம், பட் அவன் கண்டிப்பாக வந்து இந்த டீப் வாய்ஸ் கவனிக்க மாட்டானே சொல்லலாம். பார்க்குறதுக்கான கவனிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவன் கவனிக்க மாட்டான். அதில் வந்து யாரோடைய ஃபால்ட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் ஃபால்ட் இருக்குது. ஸோ அவனை வந்து கவனிக்க வைக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனுக்கு வந்து பயம் வர வைக்கிறதுக்கான வழியை வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்ட்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதே இது நீங்கள் பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டும் வந்து ஒர்க் ஆகும் போது, இப்போ வந்து உங்களுக்கு இதே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சிமிலராக இருக்குங்கிறதுனால தோனியை வச்சு வந்து சொல்லலாம். இப்போ வந்து தோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஏன் வந்து நல்ல லீடர்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அவருக்கு வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ரோல்ஸை வந்து கரெக்டாக வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ணி வந்து கொடுத்துருவாரு. என்ன ரோலில் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன விஷயங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாட்டும் வந்து தப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு கோவம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து கோவப்படவும் செய்வார் தவிர. அண்ட் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் வந்து அதை எப்படி திருத்தலாங்கிறத சொல்லி திருத்தவும் வந்து வைப்பார். அதுதான் வந்து ஒரு டீம் லீடருக்கான ஒரு விஷயமே தவிர அவருக்கு பயந்து மட்டுமே வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அப்படி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் என்ன தப்பாக பண்ணீங்கிறதையும் அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும். அப்படி வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டியாக இருக்கவங்க தான் வந்து லீடராக வந்து சூஸும் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் அந்த ஏழு பொய்களை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுவும் இதுக்கு அடுத்தும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நிறைய பொய்கள் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம்.
இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிமிலராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை சிமிலராக இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் இல்லாட்டி வந்து இந்த வீடியோ பற்றின ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் கொடுங்க. அண்ட் அப்போ வந்து அல்காரிதம் படி வந்து ஒரு புஷ் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேலையில் உருட்டி பழைக்கும் குருட்டு முலகமடா, நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டி பழகி கொள்ளடா.